நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11 அப்படி 11 வசனத்திலே எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தாவினுடைய பின்னணியம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. குடும்பத்தில் அவனுக்கு அங்கீகாரம் இல்லை, சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த மனிதன் எப்தா வேறு ஒரு தனிமையான இடத்தில் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆனால் அவனுடைய வாழ்வில் கர்த்தர் அவனை ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக ஒரு தலைவனாக உயர்த்தினார். எந்த சமுதாயம் புறக்கணித்ததோ அந்த சமுதாயம் அவனை தேடி வந்தது. யார் இவன் நம்முடைய சுதந்திரத்தில் பங்கு அடையக்கூடாது என்று வெறுத்து தள்ளினார்களோ அவர்களை ஆளக்கூடிய ஒரு தலைவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் இந்த நற்செய்தியை ஆண்டவர் கூற விரும்புகிறார். நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா? நீங்கள் அங்கீகரிக்கப்படாதவர்களா? உங்களை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் மனதில்லாத சூழ்நிலையில் வெறுத்து தள்ளப்பட்டவர்களா? உங்களையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். நீங்களும் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். எப்தா அதற்கு செய்த காரியம் என்ன? தன்னுடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தினான். தேவனுடைய விருப்பம் இதிலே உண்டா என்பதை அறிந்து அவன் செயல்பட்ட ஒரு அனுபவம் உடையவனாயிருந்தான். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய புறக்கணிப்புகளை மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக செய்கிற காரியங்கள் அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். தேவ சன்னிதானத்தில் தெரியப்படுத்துகிற அனைத்து காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் தருகிறவர். தேவனுடைய சமூகத்தில் வருகிற அனைவரையும் அங்கீகரிக்கிறவர் கர்த்தர். உங்களை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுது மனிதர்கள் அங்கீகரிப்பார்கள். உங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் போது மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எப்தாவை நீர் உயர்த்தினது போல உம்முடைய சமூகத்தில் தங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்துகிற யாராயிருந்தாலும் அவர்களை அங்கீகரித்து அவர்களை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.